ஐஏஎஸ் பணி விதிகளில் திருத்தம் செய்யும் முடிவை கைவிட வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் சற்று குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 40 பேர் உயிரிழப்பு. புதிய இந்தியா உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது. நேதாஜி சிலை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தலைவர்கள் பரப்புரையால் அனல் பறக்கும் 5 மாநில தேர்தல்களும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கும் முதல் இஸ்லாமியர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஆந்திராவில் செம்மரம் வெட்டி கடத்த முயன்ற தமிழர்கள் 55 பேர் கைது. 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளும் பறிமுதல். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி பயங்கர சத்தத்துடன் வெடித்த நாட்டு வெடிகுண்டு. அடுத்தடுத்து 6 குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதால் பதற்றம். தேனி அருகே யானை தந்தங்களை விற்க முயன்ற 9 பேர் கொண்ட கும்பல் கைது. வனத்துறை அதிகாரியிடமே தந்தத்தின் விலை குறித்து விசாரித்த போது சிக்கினர். கன்னியாகுமரி அருகே கடற்கரையோரம் கரையொதுங்கிய டால்பின்கள். மீனவர்கள் துணையோடு டால்பின்களை மீட்டு கடலில் விட்ட போலீசார். புதுக்கோட்டை அருகே வட்டார கல்வி அலுவலகத்தை சூறையாடிய ஆசிரியை. திட்டமிட்டே 3 ஊதியத்தை நிறுத்தி வைத்ததால் ஆவேசம். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற பணியாளர்கள் 875 பேருக்கு கொரோனா. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு 2 முறையாக பாதிப்பு. குடியரசு தின விழாவில் 12 மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளை மட்டும் அனுமதித்தது ஏன்? நேரமின்மை உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி ஒன்றிய அரசு மீண்டும் விளக்கம். இந்தியாவில் சீன பொருட்களின் இறக்குமதி தொடர்ந்து அதிகரிப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் நிலை என்ன என நிபுணர்கள் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.